வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஐபிஎல் தொடரில் நேற்று நடந்த 12வது போட்டியில் சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதின. இதுவரை தோனியின் கேப்டன்சியின் கீழ் ஆடி வந்த அஸ்வின் முதன்முறையாக நேற்று தோனிக்கு எதிராக கேப்டனாக களமிறங்கினார். இதனால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எகிரியது. டாஸ் வென்ற தோனி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தார். எந்த அணியாலும் ஏலத்தில் எடுக்கப்படாமல் பஞ்சாப் அணியால் அடிப்படை விலையான 2 கோடி எடுக்கப்பட்டு கடந்த 2 ஆட்டங்களிலும் ஆடாமல் இருந்த அதிர்டியமான கிறிஸ் கெயில் நேற்று களமிறங்கினார். கிறிஸ் கெயிலும் லோகேஷ் ராகுலும் ஆட்டத்தை தொடங்கினர். ராகுல் வழக்கம் போல தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடினார். ஆனால் தொடக்கத்தில் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் ஆடினார் கெயில். சாகர் வீசிய 6வது ஓவரில் 2 சிக்ஸர்கள் 2 பவுண்டரிகளை விளாசி அதிரடியால் அரங்கை அதிர வைத்தார். 37 ரன்களில் ராகுலும் 33 பந்துகளில் 63 ரன்கள் எடுத்து கெயிலும் அவுட் ஆகினர். அதன் பிறகு பஞ்சாப் அணியின் ரன் வேகம் குறைந்தது. பிராவோவும் வாட்சனும் பஞ்சாப் அணியின் ரன் வேகத்தை குறைத்தனர். 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன்கள் குவித்தது பஞ்சாப் அணி. 198 ரன்கள் என்ற கடினமான இலக்குடன் சென்னை அணி களமிறங்கியது. காயம் காரணமாக ரெய்னா ஆடாததால் அவருக்கு பதிலாக முரளி விஜய் களமிறக்கப்பட்டார். தொடக்க ஆட்டக்காரர்களாக வாட்சனும் முரளியும் களமிறங்கினர். 40 ரன்களுக்கு உள்ளாகவே இருவரும் அவுட் ஆகி வெளியேறினர். மும்பைக்கு எதிரான கடந்த போட்டிகளில் சிறப்பாக ஆடி வெட்டுக்கி வித்திட்ட சாம் பில்லிங்ஸ் நேற்று சரியாக விளையாடவில்லை. வெறும் 9 ரன்களை பில்லிங்ஸ் வெளியேறினார். ராய்டுடன் தோனி ஜோடி சேர்ந்தார். மீண்டும் தோனியின் தலையில் சுமை இறங்கியது. ராய்டு தோனி ஜோடி சிறப்பாக ஆடியது. ராய்டு 49 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அஸ்வினின் அபார த்ரோவால் ரன் அவுட் ஆகி வெளியேற ஜடேஜா களமிறக்கப்பட்டார். நிதானமாக ஆடி வந்த தோனி 18-19 ஆகிய ஓவர்களை அடித்து நொறுக்கினார். அரைசதமும் அடித்தார். கடைசி ஓவரில் 11 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த ஓவரை மோகி சர்மா வீசினார். மோகி சர்மாவின் அபார பந்து வீச்சால் அந்த ஓவரில் 12 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இறுதியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. கிறிஸ் கெயில் ஆட்டநாயகன் விருது பெற்றார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.